Hello viewers, welcome to Bismi Samayal. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சூப்பரான மட்டன் குழம்பு எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டாங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் எடுத்து வச்சுக்கலாங்க. இதில் ஒரு 50 ml ஆயில் சேர்த்துக்கலாம். 2 பட்டை 2 லவங்கம் சேர்த்துக்கலாங்க. கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. பாருங்க நல்லா வதங்கி வந்திருக்கு. இதே மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தக்காளியும் சேர்த்துக்கலாம். நான் ஒரு சின்ன சைஸ் தக்காளி தாங்க கட் பண்ணி வச்சுருக்கேன். கறி குழம்புல தக்காளி கொஞ்சம் கம்மியாக தாங்க சேர்க்கணும். இப்போ ஓரளவுக்கு வதங்கி வர அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. நல்லா வதங்கி வந்திருக்கேன். இந்த ஸ்டேஜில் நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு வறுத்து சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இதே மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். பாருங்க நல்லா வதங்கி வந்தாச்சுங்க. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க மட்டனை இதோட சேர்த்துக்கலாங்க. நான் இன்னைக்கு 400 கிராம் அளவுக்கு மட்டனை சேர்த்துருக்கேங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் இருந்தால் தாங்க கரெக்டாக செய்ய முடியும். பாருங்க இதே மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. இப்போ காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் வீட்டு மிளகாத்தூள் தாங்க சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாங்க. வீட்டு மிளகாத்தூள் இல்லாதவங்க தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் தனியாத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்க இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம ஒரு சின்ன சைஸ் தக்காளியும் சின்ன சைஸ் வெங்காயம் 2 தேங்காய் பதம் சேர்த்து நல்லா இதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த விழுதை இதோட சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த ஜார்லேயே இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம மட்டனில் சேர்த்துக்கலாம். தேங்காய் பிடிக்காதவங்க அதை ஸ்கிப் பண்ணிடலாங்க. வெறும் வெங்காயம் தக்காளி கூட அரைச்சி ஊற்றலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். தேங்காய் சேர்த்திங்கன்னா இன்னும் சூப்பரான டேஸ்ட் கொடுக்குங்க. அவ்வளோதாங்க. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ குக்கரை ஒரு மூடி போட்டு மூடி 5 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. நான் இன்றைக்கி எல்லாம் ஆட்டுக்கறியாக தாங்க எடுத்திருக்கேன். பாருங்கள் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நல்லா குக்காய் வந்திருக்கு. ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நான் இதில் 1/4 கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கு சேர்க்க போகிறேங்க. உருளைக்கிழங்கு சேர்த்து செஞ்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு வேணான்னா நீங்கள் வெறும் மட்டன் வச்சு கூட செய்யலாங்க. அவ்வளோதாங்க. இப்போ ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி 1 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. வாங்க இப்போ ப்ரெஷர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், சூப்பராக இருக்குது பாருங்க. செமையாக ஸ்மெல் வந்துட்டே இருக்குதுங்க. இது மாதிரி நீங்கள் உருளைக்கிழங்கு சேர்த்து செஞ்சுருக்கிறீங்களா? இந்த முறை செஞ்சு பாருங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. வாசனையே சும்மா மூக்கை தொலைக்குதுங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டான ஸ்மெல்லாக இருக்குது. நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிடவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. நம்ம இதுக்கு சப்பாத்தி கூடவும் சாப்பிட்லாம். நம்ம சாதத்தை கூடவும் சாப்பிட்லாம். இட்லி தோசைன்னு சொல்லிட்டு எல்லாமே சேர்த்து சாப்பிட்லாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ ஒரு கொதி வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க. சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க.
இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள். வாங்க இதை ஒரு பவுலில் போஷன் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சேனலை இதுதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.